பீகார் ஆந்திர பிரதேச அரசுகளின் அழுத்தங்களுக்கு மத்திய பாஜக அரசு பணிந்துள்ளது மத்திய பட்ஜெட்டில் இரண்டு மாநிலங்களுக்கும் முக்கியமான பல திட்டங்களை பாஜக அரசு வெளியிட்டுள்ளது மக்களவை தொகுதிகளை வென்ற பாஜகவுக்கு பெரும்பான்மைக்கு முப்பத்தி இரண்டு இடங்கள் குறைவாகவே உள்ளது அதனால் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் முறையே பதினாறு மற்றும் பனிரண்டு மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடியின் மூன்றாவது அரசாங்கத்தை அமைப்பதில் முக்கியமான நபர்களாக உருவெடுத்து கிங் மேக்கர்களாக மாறியுள்ளனர் இவர்கள் ஆதரவு இருந்தால் மட்டுமே பாஜக ஆட்சியில் நீடிக்க முடியும் இதில் பீகார் ஆந்திர பிரதேசம் இரண்டும் சிறப்பு அந்தஸ்து சிறப்பு நிதியை கேட்டுள்ளது பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் என்று நீங்கள் உத்தரவாதம் அளித்ததால்தான் நாங்கள் கூட்டணிக்கு வந்தோம் அந்த ஒரு அறிவிப்பை மனதில் வைத்தே நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்துகிறோம் என்று நிதிஷ்குமார் தெரிவித்தார் பீகாருக்கு சிறப்பு அதிஸ்து வழங்க முடியாது என நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்த நிலையில் ஐக்கிய தளம் சார்பில் பாஜகவுக்கு கடிதம் எழுதப்பட்டது இப்படிப்பட்ட நிலையில்தான் பீகார் ஆந்திர பிரதேச அரசுகளின் அழுத்தங்களுக்கு மத்திய பாஜக அரசு பணிந்துள்ளது மத்திய பட்ஜெட்டில் இரண்டு மாநிலங்களுக்கும் முக்கியமான பல திட்டங்களை பாஜக அரசு வெளியிட்டுள்ளது இது மத்திய பட்ஜெட்டா பீகார் ஆந்திர பிரதேசத்தின் மாநில பட்ஜெட்டா என்று கேட்கும் அளவிற்கு அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது பட்ஜெட்டில் பீகார் ஆந்திராவுக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது பீகாரில் விமான நிலையம் மருத்துவக் கல்லூரிகள் விரைவு சாலைகள் அமைக்க பட்ஜெட்டில் நிதியுதவி அளிக்கப்பட்டு உள்ளது ஆந்திர மாநில வளர்ச்சிக்காக பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பீகாருக்கு இதேபோல போல இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது சந்திரபாபு நாயுடுவின் கனவு திட்டமான புலாவரம் நீர்ப்பாசன திட்டத்திற்கு நிதி வழங்குவதில் ஒன்றிய அரசு உறுதியாக உள்ளது என பட்ஜெட் உரையில் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் என்று இரண்டு மாநிலங்களுக்கும் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதேபோல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்ஜெட்டில் வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு நடுத்தர மக்களின் நலன் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மீது அதிக கவனம் செலுத்தப்படும் உள்நாட்டு உயர்கல்வி நிறுவனங்களின் உயர்கல்விக்காக பத்து லட்சம் ரூபாய் வரை கடனுக்கான நிதியுதவி அரசு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் அரசின் முன்னெடுப்பால் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஒரு கோடி விவசாயிகள் இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுவார்கள் வேளாண் மற்றும் அச்சார்ந்த துறைகளுக்கு ஒன்று புள்ளி ஐம்பத்தி இரண்டு லட்சம் கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்படும் ஆண்டுகளில் நான்கு புள்ளி ஒரு கோடி இளைஞர்களுக்கான பிரதமரின் ஐந்து அம்ச திட்ட அமலாக்கத்துக்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் எண்பது கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் பி எம் கரீப் அன்ன யோஜனா திட்டம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்ஜெட்டில் வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு நடுத்தர மக்களின் நலன் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மீது அதிக கவனம் செலுத்தப்படும் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு தொழில்துறை வளர்ச்சிக்கு பட்ஜெட்டில் முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார் Periyar Muniyam Institute of Science and Technology Tanjavur இன்ஜினியரிங் Engineering with specialization in energy engineering robotics and industrial